அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரோஜா செடி பராமரிப்பு பகுதி 4ல மாடித்தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நாம பார்க்க போறோங்க. மாடித்தோட்டத்தில் பூச்சி தாக்குதல்ன்றது ஒரு பெரிய ஒரு குறைபாடா இருக்குங்க. அந்த பூச்சி தாக்குதலை நாம கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அப்பதான் நமக்கு பூக்களோ காய்கறிகளோ நமக்கு நம்ம நினைச்சபடி நமக்கு கிடைக்குங்க. நம்ம பல முயற்சிகள் செஞ்சாலும் இந்த பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அந்த பூச்சி விரட்டிகளை நாம தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். பலவிதமான பூச்சிக்கொல்லிகள் இருந்தாலும் நமக்கு அசாட்டிராக்டா இண்டிகா என்ற பெயர் கொண்ட இந்த வேப்பம் புண்ணாக்கு தான் தாவர பூச்சிக்கொல்லிகளின் தாய்னு பெயர் பெற்றதா இருக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு நமக்கு எளிதில் கிடைக்குங்க. நமக்கு வேப்ப இலை, வேப்பங்கொட்டை, அந்த வேப்ப மரத்தின் பட்டைகள் இது எல்லாமே நமக்கு பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாடி தோட்டத்துக்கும் இவையெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. இது நம்ம ரோஜா செடிகளில் வரக்கூடிய இலைப்பேன், அஸ்வினி பூச்சி, அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், கொடி வகைகள் எல்லாத்துலேயும் வரக்கூடிய இந்த பூச்சி தாக்குதலை மிக அருமையாக வந்து விரட்டி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த பூவை பார்த்தீங்கன்னா சரியாக பூக்காத நிலைமை இருக்கு. இதையும் நம்ம வேப்பம் புண்ணாக்கு சரி செஞ்சிடும். இந்த வேப்பம் புண்ணாக்கை ரெண்டு முறையில் பயன்படுத்தலாங்க. ஒன்று நம்ம செடிகளுக்கு அடி உரமாக கொடுக்கலாம், அதாவது அப்படியே நாம் வேப்பம் புண்ணாக்கை போடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நாம் ஊற்றலாம். மூணாவதாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம இலைகளில் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடுங்க. இப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நாம எடுத்துக்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு. இத நாம ஒரு 5 லிட்டருக்கு 250 கிராம், அதாவது 1/2 கிலோ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நாம வந்து நல்ல தண்ணியில கரைச்சி ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 லிட்டர்னு கணக்கு பார்க்கும்போது அது 1 லிட்டருக்கு 1 பிடி அளவில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். எனக்கு அதிக செடிகள் இருக்கிறதுனால நான் 5 லிட்டர் ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வடிகட்டணும். இப்படி வடிகட்டினதில் இப்படி ஒரு திப்பி மாதிரி நிற்குங்க. இதை நாம் செடியினுடைய வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். இது கீழே தூக்கி போட வேண்டாம். கோஸ் பாருங்க, இதில் வந்து இந்த மண்ணுடைய அடிபாகத்தில் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த கசடுகளை நாம் இங்கே போட்டுறோம். இப்போ இந்த செடிக்கும் வச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த தண்ணியை நாம செடிகளுக்கு ஊத்தலாம். கொஞ்சமா ஊத்துங்க போதும். இந்த சாமந்தி செடிக்கு ஊத்தலாம். இது குடமிளகாய்ங்க, இதுக்கும் நாம் ஊற்றலாம் கொஞ்சம். இந்த பூ பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலில் தான் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்தும் போது அடுத்து வர்ற பூக்கள்லாம் ரொம்ப நல்லா வந்துடுங்க. அடுத்து இந்த கரைசலை நம்ம ஸ்ப்ரேயர் மூலமாக தெளிக்கலாங்க. இப்படி செடி ஃபுல்லாக தெளித்து விடலாம்.
மிளகாய் செடிக்கு தெளிக்கலாங்க. இந்த மிளகாய் செடிக்கு தெளிக்கிறதுனால இலை சுருட்டல் நோய், வாடல் நோய், அதாவது ஒரு செடி என்ன காரணம்னே தெரியாமல் வாடிடும், அந்த மாதிரி ஒரு வாடல் நோயெலாம் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலில் நாம் சரி பண்ணிடலாம். இந்த மிளகாய் செடிக்கு தெளிக்கலாங்க. இந்த மிளகாய் செடி சின்ன கவரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம பராமரிப்பு சரியாக இருந்ததுன்னா நமக்கு அழகாக தேவையான மிளகாய்கள் நமக்கு சின்ன கவர்லேயே நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பூச்சி தாக்குதல்னால தான் இந்த பூ இப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நாம் தெளிச்சிட்டோன்னா அடுத்து வர்ற பூ நல்லா வரும். நம்ம கொடிப்பந்தலுக்கும் தெளிச்சிடலாங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து பூச்சிகளை அழிக்கிறது இல்லை, பூச்சிகளை விரட்டணும். இது வந்து தொடர்ந்து நாம் வாரத்துக்கு ரெண்டு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ நாம் எதையாவது ஒரு பூச்சி விரட்டையை கொடுத்துட்ருக்கும்போது நம்ம மாடித்தோட்டத்தை பூச்சிகள்லேருந்து காப்பாற்றலாம். நம்ம நேரமின்மை காரணமாக நம்ம அடிக்காமல் விட்டுட்டோம்னா தான், இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கூட நம்ம பூச்சிகள் இல்லாமல் நம்ம தோட்டத்தை காப்பாற்ற முடியும். நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கு கரைசலை பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.